கத்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளில் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்பரின் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து பொறுத்தனையோடு ஜெபித்தோம். ஏசப்பா வேலை கிடைக்கணும், ஏசப்பா நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிச்சு விட்டு போன 10 நாளிலேயே என் கணவருக்கு கத்தர் ஒரு வேலையை கொடுத்து கத்தர் எங்களை ஆசிர்வதி. அதுக்காக கத்தருக்கு உடான கூட நன்றி செலுத்துகிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருவச்சூர்லேருந்து வரேன். என் பிள்ளைக்கு 26 வயசு ஆகுது. ஆனால் வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாள். காலையில் பஃப் அடிப்பான், மத்தியானம் மாத்திரை போடுவான், நைட்டு பஃப் அடிப்பான். ஆனாலும் டெய்லி வீசிங் இருக்கும். அப்போ நான் வந்து கடந்த வருஷம் ரெண்டாவது மாதம் தான் இங்கே வந்தேன். ஐயா கிட்டே சொல்லி ஜெபம் பண்ணேன். ஐயா வந்து நாசியில் என் சுவாசத்தை ஊதுறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்ல சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதத்தில் கூட என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இங்கே வந்தேன். நான் அழுது. ஆனால் போன மாதம் வந்து பிரசங்கமே பிள்ளைங்களுக்காக தான். நீங்கள் உங்கள் கையை தூக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளை கீழே கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுபோல் என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி என் பிள்ளை சுகமாய் கர்த்தர் இம்மட்டும். நான் தனி மனுஷி தான், எனக்குன்னு யாரும் துணை கிடையாது. நானும் என் பிள்ளைகள் மட்டும்தான். ஆனாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாள் நான் மங்கள வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் என்னை நடத்தி வருகிற நடத்துவதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை தரப்போகிறாருன்னு நிறைய பேர் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி உடைக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆமே. உன் குடும்பத்தில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய சுப காரியங்களில், குடும்பங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? சரி, எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 24:56 இப்படியாய் சொல்லுகிறது. அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். இது என்ன சம்பவம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ அவனுக்கு அந்த 40 வயசு ஆன உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என் இனத்தாரிடத்திலே போய் என் பிள்ளையாண்டானுக்கு ஒரு பெண் கொண்டு வான்னு சொல்லிட்டு தனக்கு நம்பிக்கையான ஒரு வேலைக்காரனாகி எலியேசரை ஆபிரகாம் அனுப்பி விடுறார். அவர் நினச்சிருந்தா சொந்த ஊர்லேயே பொண்ணு எடுத்திருக்கலாம். அப்படின்னா சொந்த ஊரில், அவன் வாழ வந்த ஊரில் பொண்ணு எடுத்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு ஆசை என்னென்னா, என் சொந்த ஊரில் என் குடும்பத்தார் மத்தியிலிருந்து என் பிள்ளைக்கு ஒரு பெண் எடுக்கணும். இன்றைக்கும் சிலர் சொல்லுவாங்க, சொந்தம் மாறாமல் இருக்க உன் பொண்ணை எனக்கு பிள்ளைக்கு கொடுன்னு சொல்லிட்டு இந்த தாய் மாமா இல்லைன்னு மாமா உறவுகள் இல்லைனா மாமா பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம ஊரில் இன்றைக்கும் எடுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பைபிளில் உள்ள அந்த பாணி தான். அன்றைக்கு என் இனத்தாரிடத்திலிருந்து என் பிள்ளைக்கு பெண் கொள்ள வேண்டும். இது அவங்க அப்பாவுடைய ஆசை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் தன்னுடைய இனத்தார் மத்தியில், தன்னுடைய பட்டணத்தில், தன்னுடைய மூதாதையரில் இருந்த பட்டணத்தில், அந்த பட்டணத்து கலாச்சாரப்படி ஒரு பொண்ணு அமையணும், ஒரு பையன் அமையணும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நிறைய பிரயாசங்களுக்கு பிள்ளைகளே இடம் கொடுக்கறதில்ல. அந்த பட்டிக்காட்டில் போய் யார் பொண்ணு எடுப்பா, அந்த பட்டிக்காட்டில் போய் யார் பொண்ணு கொடுப்பா? எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு இடத்தை ஒருவன் தூஷணம் சொல்லி அவமானப்படுத்தவோ, அதனுடைய மதிப்பை குறையிட்டு பேசவோ ஒரு நாளும் கூடாது. ஆனாப்பட்ட எகிப்தில் தான் இந்த கானானில் பஞ்சம் வரும்பொழுது அவங்களே எகிப்தில் போய் தான் யோசேப்பிட்ட தானியம் வாங்குறாங்களா? அதனால் யாரையும் ஒரு நாள் நம்ம அற்பமாக நினைக்கவே கூடாது. அது விளங்காத ஊர், அந்த ஊர், இந்த ஊர், எந்த ஊரில் போனாலும் ஆண்டவர் இருந்தால் அந்த ஊர் விளங்கும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. எத்தனை பேர் இதுக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம், இந்த ஊரில் இருந்தால் தான், அந்த ஊரில் இருந்தால் தான். சிலர் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவுக்கு போனால் தான் பிழைக்க முடியும்னுவாங்க. அமெரிக்காவில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஊர் ஊராக தேசம் தேசமாக போயிட்டு வரவேன். அதனால் எல்லா தேசத்துலையும் எனக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க,
எவ்வளோ பேர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க. நிறைய சேலஞ்சஸ் அங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே இருக்கிறது ஒரு விதமான கஷ்டங்கள், அங்கே போனால் தீர்த்து வைக்க முடியாத கஷ்டங்கள். அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அங்கெல்லாம் இருக்கதா செய்யுது. இங்கே இருந்து பார்த்தா அங்கே எல்லாம் பச்சை பசையல்னு இருக்க மாதிரி தான் தெரியும். அங்கே போனால் தான் நம்ம ஊர் இருக்கிற இடத்துல தான் பயங்கர பச்சை பச்சையாக இருக்குது. நான் எல்லா தேசத்துக்கும் போயிட்டு வந்து கூட்டி கழிச்சு சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நன்றி சொல்லும் பொழுது சொல்லுவேன், ஆண்டவரே என்னை இந்தியாவில் பிறக்க வச்சதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறப்பான். அதுவும் என்னை தமிழ்நாட்டில் பிறக்க வச்சதுக்காக நன்றி. ஏன் தம்பி இந்தியாவில் சரி ஏன் வட மாநிலத்தில் பிறக்க வச்சா நன்றி சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். ஆனாலும் இந்த தென் மாநிலங்களிலே அதிகமாய் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இது போன்ற இந்த மாவட்டங்களில் மிஷனரிகள் அதிகமாய் கால் பதித்த இடங்கள். ஹல்லேலூயா! அது ஒரு புண்ணியம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற இந்தியர்களுக்கு வெளிதேசத்திலிருந்து சுவிசேஷத்தை கொண்டு வந்து அவங்க ஊருந்து செல்வத்தை எல்லாம் விற்று நம்ம ஊரில் செலவு பண்ணி பள்ளிக்கூடத்தை கட்டி, கல்லூரியை கட்டி, ஹாஸ்பிட்டலுங்களை கட்டி, நிறைய சத்திரங்களை கட்டி, நிறைய காரியங்களை எல்லாம் செய்து அவங்க மரித்ததுக்கு பிறகு அவங்க உடம்பு கூட அங்கே போகலை. எத்தனையோ மிஷனரிமார்களுடைய உடம்பு நம்ம ஊரில் புதைக்கப்பட்டிருக்கு. ஆமேன். இன்னும் நம்ம சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இயேசுவோடு நடந்தது மொத்தம் 12 சீடர்கள், ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்டவங்களில் அதில் ஒருவர் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மாதிரி கடவுளுக்கு பயப்படுகிற பயம் வேறு எங்கேயும் கிடையாது. இந்திய தேசத்தில் சர்ச்சுகள் இன்னும் நிறைய உருவாகிட்டே இருக்குது. அமெரிக்காவில், யூகேல எல்லாம் சர்ச்சுகள் விற்கப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்கள், அங்கேருந்து ஒரு காலத்தில் நமக்கு இங்கே சுவிசேஷம் சொல்ல வந்தாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து வெள்ளக்காரனும் சுவிசேஷம் சொல்ல போயிட்டுருக்காமே. இன்றைக்கி நிலமை அப்படி ஆகிப்போச்சு. பிந்தி கிடக்கிற நம்ம ஆண்டவர் முந்தி கொண்டு வர பண்ணிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் விற்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு சந்தில் ஒரு இடம் கிடச்சா ஆண்டவர் அழைச்ச ஒரு ஊழியக்காரன் அந்த சந்தில் 50 பேரோ 60 பேரோ 30 பேரோ வச்சுட்டு ஒரு சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா எப்படியாகிலும் இந்தியாவை சந்திக்க வேண்டும், எப்படியாகிலும் என் இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாரம் இங்கே. ஆனால் அங்கே அப்படி இல்லை, இருக்கிற சர்ச்செல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறைய இடங்களில் அப்படி தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. எனவே இன்னைக்கு நம்ம ஆண்டவரே என்னை இந்தியாவில் பிறக்க வச்சதுக்காக நன்றி. அதுக்காக அமெரிக்காவுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொன்னல, லண்டன் போகக்கூடாதுன்னு சொன்னல. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் நம்முடைய வேதாகம கலாச்சாரத்தை மாத்திரம் மறந்து விடாதீங்க. தேசத்திற்கு தேசம் கலாச்சாரம் மாறுபடுகிறது, ஆனால் வேதாகம கலாச்சாரம் ஒன்றே ஒன்று. வானமும் பூமியும் யுகங்களும் அழிந்து போனாலும் அழியாத வசனத்தின்படியான ஒரு கலாச்சாரத்தில் நீங்கள் எந்த ஊரில் போனாலும் வாழும்படி உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு எலியேசர் தன் இனத்தார் அண்டையிலே ஆபிரகாம் பெண் கொள்ள சொன்னபடினாலே, தன் மகனாகிய ஈசாக்குக்காக சொன்னபடினாலே அவன் போய் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்தான். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஜெபத்தோடு அனுப்புகிறான், நான் வழிபடுகிற என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னே போவார். இன்றைக்கி நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க? 10 வாட்டி தடை வந்ததுன்னா 11வது வாட்டி ஆண்டவரே ஒன்றுமே நடக்கலை, இன்றைக்காவது நான் போகிற காரியம் எனக்கு வாய்க்கட்டும். ஆனால் போகிற போக்கில் செட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆண்டவரையும் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆமேன். என்னமோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்த மாதிரி சில இடங்களில் தடைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். இந்த தடைகள் அட்லீஸ்ட் ஆண்டவரை நினைவு கூற வைக்கிறது, அதற்காகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா! அவன் பாருங்க, அவன் நேராக போனான். இன்றைக்கு பிறகு நேர் வழியாக நடத்தி கொண்டு போகிற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள், உங்களுடைய சுபகாரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கும்படி தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா! மகிமையான நல் விசேஷங்கள் உங்களை குறித்து பேசப்படும், மகிமையான நல் விசேஷங்கள் உங்கள் குடும்பத்தில் என் ஆண்டவருடைய தலைமையில் நடத்தப்படும். ஹல்லேலூயா! நான் சொல்லுவேன், ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சுட்டாருன்னா அந்த வாழ்க்கையில் எந்த முறிவும் வராது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணுறவன் பிரச்சனையே வராதுன்னு யோசிச்சுட்டு நின்று கல்யாணம் பண்ணால் அது நடக்கவே நடக்காது. வாழ்க்கைன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், கல்யாணம் பண்ணினாலும் பிரச்சனை இருக்கும், கல்யாணம் பண்ணலைனாலும் பிரச்சனை இருக்கும்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதை நாம் கையாளுகிற விதம்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த விதத்தை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது இருக்குது. வாழ்க்கை நல்லதான் இருக்கும், அதை கையாளுகிற விதம் அப்படின்னாச்சுன்னா விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும். சிலர் எப்போவுமே யோசிக்காங்க, மனைவி மட்டும்தான் விட்டு கொடுக்கணும், ஏன் புருஷன் விட்டு கொடுக்க கூடாதா? புருஷன் விட்டுக்கிட்டு தான் என்ன குறைஞ்சி போயிடும், புருஷன் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும். எந்த கல்யாண வீட்டில் ஜெபம் பண்ணாலும் இந்த வார்த்தையே கண்டிப்பாக அதுக்குள்ளால் இருக்கும். அன்பிலும் அரவணைப்பிலும் மன்னிப்பதிலும் விட்டு கொடுத்தலிலும் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்வார்களாக. நான் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் மணமக்களை ஆசீர்வதிச்சா இந்த வார்த்தை கண்டிப்பாக வரும். வாக்கு தத்தங்கள் வேறு வேறு வரும், ஆனால் இந்த விண்ணப்பத்தை நான் கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா இதுதான் அந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்பாக கொண்டு போவோம். இன்றைக்கி எனக்கு திருமணம் முடிஞ்சு ஆண்டவருடைய கிருபையினால் 32 வயதாகிறது, பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு. இந்த வயதில் நின்றுட்டு நான் சொல்கிறேன், கல்யாணம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமாக வேதனையானா நான் சொல்லுவேன் சந்தோஷம். ஏன்னா நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் நிறைய வரும், ஆனால் அந்த கமிட்மெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு தகப்பன் என்கிற ஒரு உயர்வு வருது பார்த்தீங்களா? அந்த உயர்வு வந்து யாராலும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வு. நிறைய கமிட்மெண்ட்ஸ், மனைவியை போஷிக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலும் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம், நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கப்பா. நம்ம பாரத்தை இறக்கி வைக்க, நம்முடைய கஷ்டங்களை சொல்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு என்கிற எண்ணம் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் வருதோ அப்போ தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பெரியவங்க இப்படி தான், கல்யாணம் அப்படின்னாச்சுனாலே என்னமோ ஒரு பெரிய பாரம், பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளால் இருக்கணும். ஹல்லேலூயா! ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்குகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுப காரியங்களில் உள்ள தடைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உடச்சி பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை சிலுவை தியான கூட்டங்கள்னு சொல்லி சிஎஸ்ஐ சர்ச்சஸில் எப்போவுமே வைப்பாங்க. அப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் இந்த சிலுவை தியான கூட்டங்கள் 3 நாள். அப்போ கடைசி நாளில் தனி ஜபத்தில் ஒரு கணவன் மனைவி அழுதுகிட்டே வராங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன காரியம், என் பிள்ளைக்கு இப்போ 23-25 வயசில் சொன்னாங்க ஆயிடுச்சு, இன்னும் என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகலை, அதனால எங்களுக்கு நித்தம் அழுக, வெளியே யாருக்கு நாங்கள் இவன் இன்னும் பெரிய பிள்ளை ஆகலைன்றதை சொல்லவே இல்லை. இவன் யூஜி முடித்து பிஜி முடித்து இப்போ திருமண வயசும் தாண்டி போயிட்டுருக்குறான். இந்த டைமில் அவங்க சொல்கிறாங்க, இவ கூட படித்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளை பெற்று அந்த பிள்ளைகளுடைய பர்த்டேக்கு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட, இவளுக்கு கூட படித்தவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மேரேஜுக்கு இவள் போயிட்டு வர்றா, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய பர்த்டேக்கெல்லாம் போயிட்டு வர்றான். ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அழுதுகிட்டே வருவாளாம். அவங்க அம்மாட்ட சொல்லுவாளாம், எனக்கு என்றைக்குமா இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இன்னும் நான் பெரிய மனுஷி ஆகலை, ஆனால் என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாம் என்னை கல்யாணம் ஆகி குழந்தைகளே பத்தடிச்சாச்சு என்று சொல்லி வேதனையோடு வருவாங்களாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த சகோதரியும் தகப்பனும் தாயும் வந்து தனியாக ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அடிமை மூலமாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், யாக்கூபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா! உன் பிள்ளை பூத்து குலுங்குகிற நாள் வந்துவிட்டது. ஆண்டவர் இன்னைக்கு அதில் இருக்கிற தடைகளை உடைக்கிறார். அதான் அன்னைக்கு அந்த தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போய் உன் பிள்ளையுடைய பெரிய மனுஷி ஆகாதபடி காணப்படுகிற தடைகளை உடைச்சி அவள் பூத்து குலுங்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா! அடுத்த நாள் இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, திங்கக்கிழமை எங்கள் கோயம்புத்தூர் பிரான்ச் பிரேயர் டவருக்கு அவங்க போயிட்டு சிலுவைக்கு முன்னாடி அப்படியே சாஸ்திராங்கமாக நின்று அழுது அங்கிருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், மங்கள வார்த்தை தடைகள் உடைஞ்சிருச்சு, உங்கள் பிள்ளை பூத்து குலுங்குவா. அங்கே பிரேயர் டவரில் போகும்போது அவர்களும் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி அனுப்பி விட்டாங்க. முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரும்பொழுது சந்தோஷமான செய்தி, 27 வயசில் அவங்க மகள் பெரிய பிள்ளை ஆகிட்டா. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அதான் சொன்னேன், சுப காரியங்களிலே சுப நிகழ்வுகளிலே இருக்கிற தடைகளை எல்லாத்தையும் உடச்சி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல, ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவர், என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கனம்புரந்தின பாத்திரமாக என் பிள்ளைகளை மாற்றும். சினிமியால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம்புரந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கனம்புரந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்கக்கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சத்தை நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான், நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை
ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.